சூப்பர்ஸ்டார், லிட்டில் சூப்பர்ஸ்டார், தலை, தளபதி, ஆக்ஷன் கிங், இந்த மாதிரியான அடைமொழி வந்து எப்போதுமே ஹீரோஸோட நேம்க்கு முன்னாடி டைட்டில் கார்டில் போடுவாங்க. ஹீரோஸும் அதை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க, சில பேர் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து காலகாலமாக சினி இண்டஸ்ட்ரியில் கடைபிடிக்கப்படுற விஷயங்களில் ஒன்று. அப்படி இருக்கும்போது ரீசண்டாக ஒரு ஹீரோக்கு வந்து ஃபைட்டிங் ஸ்டார் அப்படின்ற பேரை கொடுத்துருக்காங்க, அடைமொழியை கொடுத்துருக்காங்க. யார் அவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஜிவி பிரகாஷ் தான். இவர் இப்போ ப்ரூஸ்லி படத்தில் வந்து நடிச்சிருக்காரு. இந்த படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது, January 13 ரிலீஸ் தியேட்டருக்கு வருது. ஸோ இந்த படத்தில் அவருக்கு ஜோடியாக கீர்த்தி கர்ப்பந்தா நடிச்சிருக்காங்க, பாலசரவணன், முனிஷ் காந்த், நான் கடவுள் ராஜேந்திரன் இவங்க எல்லாருமே கூட நடிச்சிருக்காங்க. படத்தை பிரசாந்த் பாண்டிராஜன் அப்படின்றவங்க இயக்கியிருக்காங்க. ஸோ ரீசெண்டாக இந்த படத்தோட ப்ரொமோஷன் ஈவெண்ட் நடந்தது, அதில் வந்து நெருப்புடா பாட்டை பாடினார் இல்லையா அருண்ராஜா காமராஜ், அவர் வந்து ஜிவி பிரகாஷ்க்கு நான் இந்த படத்தில் ஃபைட்டிங் ஸ்டார் அப்படின்ற அடைமொழி கொடுத்துருக்கேன், ஸோ இனிமேல் எல்லாரும் அவரை ஃபைட்டிங் ஸ்டார் தான் கூப்பிடணும் அப்படின்னு சொல்ல, அடுத்ததாக அந்த ப்ரோக்ராமை ஹோஸ்ட் பண்ணவங்களும் ஃபைட்டிங் ஸ்டார் ஜிவி பிரகாஷ் வெல்கம் டு த ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஜிவி பிரகாஷும் வந்து ஸ்டேஜுக்கு வரும்போது அச்சோ அப்பெல்லாம் கொடுக்காதீங்க, எனக்கு அடைமொழியெல்லாம் வேண்டாம், வேணால் கூப்பிட்றதா இருந்தால் டார்லிங் ஜிவி பிரகாஷ்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஃபைட்டிங் ஸ்டார்னு ஏன் சொல்கிறாங்கன்னு நீங்கள் படம் பார்த்ததுக்கு அப்புறமா தெரியும், ஆனால் அந்த அடைமொழியெலாம் எனக்கு வேணாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அடக்கொடக்கமாக சொல்லியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து நான் இந்த மாதிரி காமெடி ரோல்ஸ்லேயே பண்ணிகிட்டு இருக்கதாகவும் பேச்சுக்கள் இருந்துகிட்ருக்கு, ஆனால் இதுக்கப்புறம் பாருங்கள் என்னை வேறு மாதிரி பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லி தொடர்ந்து சீரியஸான கதாபாத்திரங்களையும் நான் நடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரியான சினிமா அப்டேட்ஸ்லாம் நிறைய தெரிஞ்சுக்க ஃபில்மி ஃபோக்கஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.